ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாபி ஃபிஷர் விளாண்ட ப்ரில்லியண்ட்டான மூவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவும் 1992 விளாண்ட ப்ரில்லியண்ட்டான மூவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா பாபி ஃபிஷர் வாசஸ் போரிஸ் பாஸ்கேக்கு நடந்த கேம் தான் இது. இது வந்து 1992 நடந்த கேம். ஸோ இந்த இடத்துல பாபி ஃபிஷர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ் பிளே பண்ணுறாரு. ஸோ அது என்ன மூவ் பார்த்தீங்கன்னா நைட் பி டேக்ஸ் சி ஃபைவ். ஸோ இந்த நைட்டை வந்து சாக் பண்ணுறாரு. ஸோ இப்போ பிளாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த நைட்டை கேப்சர் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூக் டேக்ஸ் A6 செக்கு. இப்போ ரூக் டேக்ஸ் A6 செக்னால பாருங்கள், இந்த கிங் வந்து வேறு ஏதாவது ஸ்கொயருக்கு போயிட்டான்னா இங்கே இருக்கிற பிஷப் வந்து போயிடும். ஸோ இந்த பிஷப்பை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிங் D7 ப்ளே பண்ணால் கூட இந்த இடத்துல வந்து நைட் C5 செக்கு. ஸோ நைட் C5 செக் மூலிமா பாருங்கள் இப்போ கிங்குக்கும் அட்டாக் அண்ட் பிஷப்புக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸில் அட்டாக்கு. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய பீசஸ் வந்து ஃபால் ஆகிடும் அண்ட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ரெண்டு பாசர் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிங் D7 ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் இந்த இடத்துல வந்து கிங் D5 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பிஷப் F4 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பிஷப் F4 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய த்ரெட் இருக்குது. ஸோ அது என்ன த்ரெட்னு பார்த்தீங்கன்னா ரூக் D6 வந்து த்ரெட் இருக்குது. ஸோ ரூக் D6 செக் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பிஷப்பை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல வந்து பிஷப் E7 ப்ளே பண்ணால் கூட சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நைட் C3 செக். ஸோ நைட் C3 செக் மூலிமா பாருங்கள் இப்போ வந்து கிங்கால் இந்த பிஷப்பை வந்து ஃபர்தராக கார்ட் பண்ண முடியாது. இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கிங் D4 தான் வர முடியும். ஸோ ஒன்ஸ் கிங் D4 வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்து இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த நைட்டை கேப்சர் பண்ணாமல் இந்த பிஷப் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து D5 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிஷப் D5 போனதுக்கப்புறமா இப்போ சிம்பிளாக ஒயிட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இப்போ திருப்பி பிளாக்கால் நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து இப்போ பின்னில் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை பிளாக்குடைய பீசஸ் பாருங்கள் எதுவுமே வந்து டெவலப்பே ஆகாமல் பேஸ் ரேங்க்ல தான் இருக்காரு. அண்ட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூப்பரான கனெக்டட் பான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பானுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பாசர் பான்ஸ். ஸோ இதுலேருந்து ஒயிட் வந்து கேமை வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிவிடுவார். ஸோ இன்னொரு கேம் பார்த்தீங்கனாலும் 1992 போரிஸ் பாஸ்கி கூட ஃபிஷர் விளாண்ட கேம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷர் வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷர் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அது என்ன மூவ் பார்த்தீங்கன்னா நைட் F5. ஸோ நைட் F5 ப்ளே பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து கம்ப்ளீட்டாக சாக் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இந்த நைட்டை வந்து பிளாக்கால் கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த நைட்டை பிளாக் கேப்சர் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. ஸோ பிஷப் டெக்ஸ் G7. ஸோ பிஷப் டெக்ஸ் G7க்கு அப்புறமா பாருங்க இப்போ ரூக்கும் ஹேங்கிங்ல இருக்கு அண்ட் நைட்டும் ஹேங்கிங்ல இருக்கு. அண்ட் இந்த சைட்லயும் பாருங்க நம்ம வந்து F5 பானை கேப்சர் பண்ணோம்னா கிங்குக்கு வந்து டைரக்ட் செக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை பிளாக்குடைய D6 பானும் ஹேங்கிங்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து பிளாக்குக்கு வந்து நிறைய பீசஸ் ஹேங்கிங்ல இருக்கு. ஸோ பிளாக்கால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பானை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ட் நைட்டை வச்சு நைட்டை கேப்சர் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ E-Tex F5 செக். ஸோ E-Tex F5 மூலிமா ஒரு டிஸ்கவர் செக் தரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ அதனால் கிங் F8 தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ கிங் F8 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து கார்ட் பண்ணுறோம். இப்போ சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம F6 ப்ளே பண்ணுறோம். ஸோ F6 ப்ளே பண்ணி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்னலை வந்து பிளாக் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லை இந்த பிஷப்பு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோப்பே கிடையாது. சப்போஸ் இந்த பிஷப்பை வந்து இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பிஷப் H6 ப்ளே பண்ணால் கூட இந்த இடத்துல சிம்பிளாக Nxd6. ஸோ Nxd6 மூலிமா பாருங்கள் நம்ம வந்து இந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பெரிய த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூக் E7. ஸோ ரூக் E7 ப்ளே பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த பிஷப்பையும் வந்து நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து கேர்லெஸ்ஸாக வந்து சப்போஸ் பிஷப் G5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக வந்து ரூக் E7 ப்ளே பண்ணலாம். ஸோ ரூக் E7 ப்ளே பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் குயின் வந்து கண்டிப்பாக வந்து ரூக்குடைய வேலேருந்து மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் மூவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த பிஷப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் உங்களால் வந்து நைட்டும் ப்ளே பண்ண முடியாது. ஆனால் பிளாக்குக்கு வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் B2. ஸோ பிஷப் டெக்ஸ் B2 தான் ஆக்சுவலாக கேமில் வந்து போரிஸ் பாஸ்கி ப்ளே பண்ண
பண்ணாரு. பட் பிஷப் டெக்ஸ் பி டூவும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட்டுக்கு தான் வந்து இந்த பொசிஷன் வந்து ஃபேவரா இருக்கும். சோ பிஷப் டெக்ஸ் பி டூக்கு அப்புறமா இந்த கேம் எப்படி கண்டினியூ ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நைட் சி டெக்ஸ் டி சிக்ஸ் வந்து செக். சோ இந்த செக்கு அப்புறமா பாருங்க, இப்ப வந்து கிங் எஃப் எயிட், இப்ப நைட் டெக்ஸ் எச் சிக்ஸ். சோ இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்றோம். அண்ட் இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து பிளாக்கால வந்து இந்த ரூக்கு கேப்சர் பண்ணா கூட இப்ப சிம்பிளா குயின் டெக்ஸ் ஏ ஒன் பிளே பண்ணும். சோ குயின் டெக்ஸ் ஏ ஒன் பிளே பண்ணி நம்ம இந்த ரூக்கு வந்து அட்டாக் பண்றோம். இப்ப இந்த ரூக்கு வந்து பிளாக்கால காப்பாற்ற முடியாது, ஏன்னா இந்த ரூக்கு நீங்க எடுத்துட்டு வந்து ஜி எயிட்ல போட்டா கூட இங்கே வந்து நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால இந்த இடத்துல பிளாக் பாத்தீங்கன்னா குயின் டெக்ஸ் நைட் வந்து பிளே பண்ணலாம். சோ குயின் டெக்ஸ் நைட் பிளே பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப வந்து குயின் டெக்ஸ் ரூக் பிளே பண்றோம். சோ குயின் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா பாருங்க, இது வந்து ஒரு செக். இந்த ரூக்க கேப்சர் பண்ணும், ஏன்னா இந்த பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங் ஈ செவன் தான் பிளே பண்ணி ஆகணும். சோ இப்ப கிங் ஈ செவனுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப குயின் ஜி செவன். சோ குயின் ஜி செவன் மூலமா நம்ம வந்து ஒரு பெரிய த்ரெட் வந்து தரோம். இந்த எஃப் செவன் பாணியும் பாத்தீங்கன்னா நம்ம கேப்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த எச் செவன் பாணியும் நம்ம வந்து கேப்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். சோ இந்த ரெண்டு பானுமே நம்ம கேப்சர் பண்ணிட்டா ஈஸியா ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா கிங் சைட்ல வந்து நல்ல பாசர் பான்ஸ் இருக்கும். சோ அதுவும் நாலு கனெக்டட் பான். இதுல இருந்து ஒயிட் வந்து கேமை வந்து ஈஸியா பினிஷ் பண்ணிடலாம். சோ இந்த எஃப் செவன் பானை ப்ரிவென்ட் பண்றதுக்கு பிளாக்கு வந்து ஒரே ஒரு மூவ் தான் இருக்கு. அது என்ன மூவ் பாத்தீங்கன்னா குயின் எஃப் ஃபோர். ஸோ குயின் எஃப் ஃபோர் பிளே பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து சிம்பிளாக ஜி த்ரீ பிளே பண்ணி இந்த குயினை வந்து கிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஜி த்ரீக்கு அப்புறமா பாருங்க, இப்போ குயின் எஃப் த்ரீ தான் பிளே பண்ண முடியும். ஸோ நம்ம குயின் எஃப் த்ரீ பிளே பண்ணி திருப்பி வந்து நம்ம இந்த எஃப் செவன் பானை வந்து நம்ம வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் சிம்பிளாக இப்போ ஒயிட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரூக் இ த்ரீ பிளே பண்ணலாம். ஸோ ரூக் இ த்ரீ பிளே பண்ணுறது மூலிமா பாருங்க, திருப்பி வந்து குயினுக்கு ஒரு அட்டாக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து குயின் எஃப் சிக்ஸ் பிளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குயின் எஃப் சிக்ஸ் பிளே பண்ணி, ஸோ இந்த இடத்துல வந்து குயின் எஃப் சிக்ஸ் பிளே பண்ணா கூட, ஸோ குயின் எஃப் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா. அண்ட் இந்த குயினை பார்த்தீங்கன்னா கிங் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிம்பிளாக நைட் ஜி எட் மூவ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ நைட் ஜி எட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர்க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோர்க்கு வந்து பிளாக் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரூக்கை வச்சு தான் கேப்சர் பண்ணியாகணும். ஸோ இப்போ ரூக்கை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் ரூக்கு. ஸோ இப்போ பிளாக் பாருங்கள் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்சேஞ்ச் டவுனில் இருக்கார். ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பிளாக்கால் வந்து வின் பண்ண முடியாது. அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் காரணமான முதல் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நைட் எஃப்ஐ. ஸோ இந்த நைட் எஃப்ஐனால நம்ம வந்து இந்த பிஷப் வந்து ஃபுல் ஆக்சஸ் தரும். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ இந்த டி சிக்ஸ் பானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய த்ரெட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ இந்த நைட்டை எந்த பீஸ் கேப்சர் பண்ணாலும் நம்ம வந்து இந்த பானை வச்சு ரீகேப்சர் பண்ணிட்டு ஒரு டிஸ்கவரி செக் கூட தரலாம். ஸோ இந்த ஒரு நைட் எஃப்ஐ மூனால இத்தனை த்ரெட் வந்து பிளாக்குக்கு இருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பொசிஷனை பாருங்க, ஸோ இந்த பொசிஷனும் பார்த்தீங்கன்னா போரிஸ் பாஸ்கியும் பாபி ஃபிஷரும் விளாண்ட கேம் தான். ஃபஸ்ட்டு ஃபிஷர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஃபிஷர் வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் பிளே பண்ணுறாரு. ஸோ அது என்ன மூவ் பார்த்தீங்கன்னா ஜி ஃபைவ். ஸோ ஜி ஃபைவ் பிளே பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த நைட்டை வந்து சாக் பண்ணுறாரு. பட் பிளாக்கால் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த நைட்டை கேப்சர் பண்ணால் டி செவன் வந்து பிளே பண்ணி நெக்ஸ்ட் மூவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து இந்த பானை வந்து ப்ரொமோட் பண்ணிவிடுவார். அண்ட் பிளாக்கால் பார்த்தீங்கன்னா பிஷப் எஃப் சிக்ஸ் பிளே பண்ணி தடுக்க முடியாது, ஏன்னா இந்த பான் வந்து இந்த எஃப் சிக்ஸ் ஸ்கொயரை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிங் டெக்ஸ் நைட் வந்து பிளே பண்ண முடியாது. அண்ட் இந்த பானையும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கேப்சர் பண்ண முடியும், ஏன்னா இந்த நைட் வந்து இந்த பானை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்த இடத்துல பிளாக்கால் பார்த்தீங்கன்னா பிஷப்பை தான் மூவ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிஷப் எச் எயிட் பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ பிஷப் எச் எயிட் பிளே பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜி சிக்ஸ் புஷ் பண்ணலாம். சோ ஜி சிக்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ் தான். சோ ஜி சிக்ஸ் அப்புறமா பாருங்க, இப்ப ரெண்டு பாசர் பான் வந்து ஒயிட்டுக்கு வந்து இருக்கு. சோ ஜி பான் அண்ட் டீபான். ஸோ இந்த ரெண்டு பானையும் பார்த்தீங்கன்னா பிளாக்கால் சமாளிக்க முடியாது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். தேங்க்யூ.